வணக்கம். அயல் நாட்டை சார்ந்தவர்கள் வாழ்க்கை துணைவராக அமையும் ஜாதக அம்சங்கள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவில் இப்போது பெருமளவில் கலப்பு திருமணங்கள் நடைபெற்றாலும் வெளிநாட்டை சேர்ந்தவரை திருமணம் செய்வது என்பது மிக குறைவு. வெளிநாட்டை சார்ந்த ஒருவர் கணவராகவோ அல்லது மனைவியாகவோ அமைவதற்கு சில குறிப்பிட்ட ஜாதக அம்சங்கள் உள்ளன, அவற்றை விரிவாக பார்க்கலாம். பொதுவாக திருமணம் அல்லது வாழ்க்கை துணை என்று வரும்போது ஒரு ஜாதகத்தில் ராகு கிரகத்தின் நிலை மிக முக்கியம். ராகு ஒருவரின் குடும்பம், இனம், மதம், கலாச்சாரம் முக்கியமான பங்காற்றும் கிரகமாகும் மற்றும் நாடு தாண்டிய திருமண உறவுகளை நிர்ணயிப்பதில் முக்கியமான பங்காற்றும் கிரகமாகும். அடுத்தது சுக்கிரன். ஒரு ஆணின் ஜாதகத்தில் அவரின் வாழ்க்கை துணை எவ்வாறு அமைவார் என்பதில் சுக்கிரன் கிரகம் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது குரு பகவான். ஒரு பெண்ணின் இல்லற வாழ்வு எவ்வாறு அமையும் என்பதை தீர்மானிப்பதில் குரு பகவான் முக்கிய பங்காற்றுவார். அடுத்தது ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம், இது குடும்பஸ்தானம். அடுத்த முக்கியமான இடம் ஏழாம் பாவம், இது ஒருவரின் வாழ்க்கை துணை எவ்வாறு அமைவார் என்பதை தெளிவாக காட்டும். அடுத்தது ஒரு ஜாதகத்தில் 9 மற்றும் 12 இடங்கள், இந்த பாவங்களே ஒருவருக்கு ஏற்படும் அயல் நாட்டு தொடர்புகளை குறிக்கும். அடுத்தது தனுசில் அமர்ந்திருக்கும் அல்லது தொடர்பில் இருக்கும் கிரகங்கள். தனுசு ராசியில் அமர்ந்திருக்கும் அல்லது தொடர்பில் இருக்கும் கிரகங்களை வைத்து ஒருவருக்கு அந்நிய தேசத்தை சார்ந்த ஒருவர் வாழ்க்கை துணையராக வருவாரா என கண்டுபிடிக்கலாம். திருமணம் தொடர்பான முக்கியமான ராகு கிரகத்தின் நிலை எவ்வாறு இருந்தால் வெளிநாட்டவரை சேர்ந்தவரை மனமுடிக்கும் நிலை வரும் என பார்க்கலாம். ராகு கிரகம் தான் ஒருவரின் வெளிநாட்டு தொடர்புகளுக்கு மூல காரணமாவார். அயல் நாட்டு வணிகம், வேலை வாய்ப்பு, வெளிநாட்டவர்களோடு தொடர்பு, அடிக்கடி வெளிநாடு சென்று வரும் யோகம், அயல் நாட்டு மொழிகளை கற்று தேர்வது போன்ற அனைத்து விஷயங்களையும் தீர்மானிப்பதில் ராகுவின் பங்கு மிக அதிகம். ஒரு ஜாதகத்தில் ராகு ஏழாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது ஏழாம் இட அதிபதியோடு நல்ல தொடர்பில் இருந்தாலோ அந்த ஜாதகர் தன் குடும்பம் அல்லது கலாச்சாரத்திற்கு சம்பந்தம் இல்லாதவரையே வாழ்க்கை துணையராக அமைவார் என்பதை உறுதியாக சொல்லலாம். பல கலப்பு திருமணங்களின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் ராகு கண்டிப்பாக ஏழாம் இடத்தோடு நல்ல தொடர்பில் இருப்பார். ராகு ஏழாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது ராகு ஏழாம் இடத்தின் அதிபதியோடு இணைந்திருந்தாலோ அந்த ஜாதகர் வெளிநாட்டை சேர்ந்த ஒருவரை மனமுடிக்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். ராகு ஏழாம் இடத்தில் குரு பகவானோடோ அல்லது சுக்கிரனோடோ சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டை சேர்ந்த ஒருவரையோ அல்லது தன் குடும்ப கலாச்சாரத்திற்கு சம்பந்தமில்லாத ஒருவரையோ திருமணம் செய்ய நேரிடலாம். ராகு ஏழாம் இடத்தில் சனீஸ்வரனோடு இணைந்திருந்தாலும் அவருக்கு வெளிநாட்டவரை சேர்ந்தவரை திருமணம் செய்யும் நிலை வரலாம். ராகு சனி கிரகங்களின் வீடுகளான மகரம் அல்லது கும்பத்தில் அமர்ந்து அவை அந்த ஜாதகத்தில் ஏழாம் இடமாக இருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக கலப்பு திருமணம் தான் செய்வார் என உறுதியாக கூறலாம். சனீஸ்வரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராகு 5 இருந்தால் அந்த ஜாதகர் தன் உடல் நிறத்திற்கு சற்றும் பொருத்தமில்லாத ஒருவரை மணப்பார். ராகுவும் சுக்கிரனும் நவாம்சத்தில் ஒன்றாக இருந்தால் அந்த ஜாதகர் அயல் தேசத்தவரை சேர்ந்தவரை வாழ்க்கை துணையவராக ஏற்பார். அதுபோல ராகுவும் குரு பகவானும் ராசி கட்டத்தில் ஒன்றாக இருந்தாலும் வெளிநாட்டை சேர்ந்தவரை மனமுடிப்பார். ராகு 6 அல்லது 12 இடத்தில் அமர்ந்து அது ராகுவின் நட்சத்திர பாதசாரமாக அமைந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக அயல் தேசத்தை சார்ந்தவரையே திருமணம் செய்து கொள்வார். லக்னத்தில் இருந்தோ அல்லது ராசியில் இருந்தோ 12 இடத்தின் அதிபதி ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்தாலோ அல்லது 7 இடத்தின் அதிபதி ராகுவின் நட்சத்திரத்தில் அமர்ந்தாலோ அந்த ஜாதகர் வெளிநாட்டை சேர்ந்தவர் ஒருவரை திருமணம் செய்யும் வாய்ப்புகள் மிக அதிகம். லக்னாதிபதியோ அல்லது ராசி அதிபதியோ ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையில் இருந்தாலும் அல்லது அவை ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் தனக்கு எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லாத ஒருவர் கணவராகவோ அல்லது மனைவியாகவோ அமைவார். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் 9 இடத்தில் இருந்தால் அவர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக ஆர்வமாக இருப்பார். 9 இடத்தில் சுக்கிரன் பலமுள்ளவராகவோ அல்லது நல்ல தொடர்பில் கொண்டிருந்தாலோ அந்த ஜாதகர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்களை பெறுவார். செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அந்த ஜாதகர் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக ஆர்வமாக இருப்பார். இந்த 2 கிரகங்களும் 5, 7, 9 அல்லது 12 இடங்களில் ஒரு ஆணின் ஜாதகத்தில் இணைந்திருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் தன் கலாச்சாரத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒருவரையே திருமணம் செய்ய நேரிடும். அதுபோல ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் குரு பகவான் தான் அவருக்கு எந்த மாதிரி கணவன் அமைவார் என்பதை தீர்மானிக்கிறார். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் குரு பகவான் 5, 7, 9 அல்லது 12 இடத்தில் ராகுவுடன் இணைந்திருந்தால் அந்த பெண் உறுதியாக தன் இனம், மதம் மற்றும் மொழிக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவரையே திருமணம் செய்வார். செவ்வாய் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் அவரின் ஆண் துணையை குறிக்கும் கிரகமாகும். அந்த ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தின் மீது குரு பகவானின் பார்வைப்பட்டால் அந்த பெண் தன் காதலரையே திருமணம் செய்வார். அந்த ஆண் நண்பர் அந்த பெண்ணின் குடும்ப பழக்க வழக்கங்களுக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாதவராக இருப்பார். ஒரு ஜாதகத்தில் 7 இடம் தனுசாக அமைய பெற்றால் அந்த ஜாதகர் தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை வெளிநாடுகளிலேயே கழிப்பார். சுக்கிரன் குரு பகவான் 7 அல்லது 9 இடத்தின் அதிபதிகள் தனுசு ராசியில் அமர்ந்தாலும் அந்த ஜாதக
ஜாதகர் வெளிநாட்டு தொடர்புகளால் நல்ல பலனடைவார். பராசர முனிவரின் கூற்றுப்படி ராகு ஒரு ஜாதகத்தில் பிரகாஷ அவஸ்தையில் இருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாட்டு தொடர்புகளால் மிக உயர்ந்த நிலையில் இருப்பார். இந்த ஜாதக அம்சத்தில் அந்த ஜாதகர் வெளிநாடுகளில் மிக உயர்ந்த அரசாங்க பணியிலோ அல்லது அரசியலிலோ உயர் பதவி வகிப்பார். அதுபோல கேது பிரகாஷ அவஸ்தையில் இருந்தால் அவருடைய அயல் தேசத்து தொடர்புகளால் மிக பெரிய செல்வந்தராகவும் அதனால் ஏற்படும் இல்லற வாழ்வு மிக சிறப்பானதாகவும் இருக்கும். இதன்படி ராகுவோ அல்லது கேதுவோ ஒரு ஜாதகத்தில் இரண்டு அல்லது நான்காம் இடத்தில் இருந்தாலோ அல்லது தொடர்பில் இருந்தாலோ வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள் ஏற்படும். பராசர முனிவரின் கூற்றுப்படி 5, 7 அல்லது 12 இடங்களில் தேய்பிறை சந்திரன் அமர்ந்து அதற்கு அசுப கிரகங்களின் பார்வைப்பட்டால் அந்த ஜாதகர் தன்னை விட அனைத்து விதங்களிலும் கீழ்நிலையில் உள்ளவரை திருமணம் செய்வார். பண்டைய காலத்தில் கடல் தாண்டி செல்வதே தோஷமாக ஒரு சில பிரிவு மக்கள் கருதினர். இதனால் இந்த ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் வெளிநாட்டு சேர்ந்தவரை திருமணம் செய்யும் நிலை ஏற்படுவதால் அது ஒரு தோஷமாக கருதப்பட்டது. வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை அல்லது கிரீன் கார்டு போன்ற உரிமைகளை பெறுவதில் சனீஸ்வரனின் பங்கு மிக முக்கியமானது. 7 இடத்தின் அதிபதி சனீஸ்வரனோடு 12 இடத்தில் இணைந்திருந்தாலோ அல்லது 12 இடத்தின் அதிபதி 7 இடத்தில் இருக்கும் சனீஸ்வரனோடு நல்ல தொடர்பில் இருந்தாலும் வெளிநாட்டவரை மணந்து அங்கேயே நிரந்தரமாக குடியேற நேரிடலாம். அதுபோல லக்னாதிபதி 12 இடத்தில் அமர்ந்து அங்கேயே 7 இடத்தின் அதிபதியோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் நிச்சயமாக வெளிநாட்டை சேர்ந்தவரை திருமணம் செய்வார். ஆனால் அந்த ஜாதகத்தில் 12 இடம் கெடாமல் நல்ல கிரகங்களின் பார்வைப்பட்டால் மட்டுமே அந்த திருமண வாழ்வு அமைதியாக இருக்கும். ஒருவருக்கு ராகு மகா தசை நடக்கும் போது அவர் அந்நிய நாட்டை சேர்ந்தவரோடு இணைவதற்கு நல்ல வாய்ப்பு அமையும். அதுபோல சுக்கிர மகாதசை, குரு மகாதசை மற்றும் 7 அல்லது 9 இட அதிபதிகளின் மகாதசை காலங்களில் ராகு முக்தி நடைபெறும் போது அயல் தேசத்தை சார்ந்தவர்களை மனம் முடிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பெற்றோர்கள் தன் குழந்தைகளின் ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து அந்த ஜாதகத்தில் உள்ள அம்சங்களின்படி திருமணம் செய்து வைத்தால் அவர்களின் இல்லற வாழ்வு மிக இனிமையானதாக இருக்கும். சில நுணுக்கமான ஜோதிட விஷயங்களை கருத்தில் கொள்ளாமல் தங்கள் வசதி மற்றும் விருப்பத்திற்கு ஏற்றவாறு திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் வாழ்வில் சில தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்க நேரிடலாம். ஆகையால் தனி மனித விருப்பு வெறுப்புகளை தவிர்த்து விட்டு நமக்கு விதியிட்ட கட்டளைப்படி திருமண வாழ்க்கையை அமைத்தால் நம் குழந்தைகளின் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக இனிமையாக அமையும். மேலும் இது போன்ற பயனுள்ள ஜோதிட தகவல்களுக்கு astrologyguide.net என்ற இணையதளத்திற்கு வருகை தரவும். நன்றி, வணக்கம்.